ஐயா, இப்போ வந்து சொல்லுங்க சார், நல்லா வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்க சார். இப்போ வந்து இங்க நிறைய பாசி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பாசி வந்து நம்ம உங்க இறாலுக்கு வந்து அது வந்து பயனா இருக்குமா, இல்லை இறாலுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குமா? இந்த பாசி வந்து ஒரு விதத்துல நல்லதுதான் சார், ஒரு விதத்துல ரொம்ப அதிகமா இருக்கூடாதுங்க. ரொம்ப அதிகமா இருக்க கம்மியா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. இந்த பாசியவே நல்லா சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிடுங்க சார். நான் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கேன். இந்த அணில் சாப்பிடுற மாதிரி அப்படி உட்காந்துட்டு பாசி மேல உட்காந்துட்டு அப்படி சாப்பிடுங்க. பெருசாக அப்ப இந்த பாசியும் சாப்பிடுது, பாசியும் சாப்பிடுங்க சார். சரி, ஆனா நிறைய இருக்கக்கூடாது. நல்லா நிறைய இருக்கக்கூடாது பாசி. ஆனா நான் பாக்குறேன், இந்த பாசி வந்து ஓட்டல் தான் இருக்கு, நடுவுல எல்லாம் இல்ல, சென்ட்ரல் இல்ல. ஓட்டல் அப்ப அந்த காத்துனால ஒதுங்கி வந்திருக்குமோ? சரிங்க சரிங்க. அப்ப பாசி வந்து நிறையாவும் இருக்கக்கூடாது, இல்லாமே இருக்கலாமா? வளருமா? அது தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா வளராதுங்க சார். வளர்ச்சிக்கும் இந்த நம்ம அந்த பாசினுடைய வளர்ச்சிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஏரேஷன் வந்து சார் போட்டாவே பாசினுடைய வளர்ச்சி குறையும் சார். ஓஹோ, அது என்ன காரணம்? கலங்கல் தன்மை ஏற்படுத்தும் சார், ஏரேஷன் போட்டா. ஓ, அதனால இது வளர முடியாது. ஆமா, வளர முடியாது சார். ஆமா ஆமா ஆமா. சன்லைட் வந்து லைட் பெனிட்ரேஷன் வந்து குறையும் சார். சரிங்க 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 சரிங்க. பாட்ட தெரியாம இருக்கணும் சார், அப்பதான் சார் உங்களுக்கு ஆல்கைனோட குறைந்து வராது. சரிங்க சார். பாட்ட தெரிஞ்சுச்சுனாவே உங்களுக்கு சன்லைட் போட்டு குறைந்து அதிகமாகும். இது என்னங்க? இது 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 செக்ட்ரே போடுறதுக்காக வேஸ் வர்றது. ஆ, சரிங்க 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 சார். செக்ட்ரே வந்து நீங்க ஏன் போடுறீங்க? செக்ட்ரே வந்து நம்ம போடுற ஃபீடு வந்து எவ்வளோ நாளில் எடுக்குது அதை வச்சு மானிட்டர் பண்ணுவோம் சார். அப்புறம் வந்து எவ்வளோ குரோத் இதனால லென்த் வெயிட் இருக்கு, டிசீஸ் வந்துருக்கா, மோல்டிங் ஆயிருக்கா, அனிமல் நல்லா நல்லா ஆக்டிவாக இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் சார். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக செக்டேவே போட வேணாம் சார். செக்டேவே போட்டோம்னா ஒரு 100 பீசஸ் தான் நம்ம பார்ப்போம். சரிங்க சரிங்க. நான் வந்து சுற்றி கரை தனியாக கொடுக்குறதுனால ஒரு லட்சக்கணக்கான அனிமல்ஸை டெய்லி பார்த்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். கன்வேர் தெரியுது உங்களுக்கு? ஆமாம் சார், தெரியுது சார். அதனால செக்டேவ் போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இல்லைங்க சார். ஏன்னா உங்களுக்கு ஓரத்தில் நீங்கள் டெய்லி காலையில் பார்த்துருங்க. பார்க்குறேன் நிறைய விவசாயிகள் பின்பற்றினா அவங்க லாபமும் நோய்கள் இல்லாம. ஃபீடு வந்து சுத்தி போட்டு வருவோம் சார். ஆமா, ஃபர்ஸ்ட் கரையிலயும் போடுவோம், உள்ளயும் போடுவோம். ஃபர்ஸ்ட் தடவை போடும் போது, ரெண்டாவது போடும் போது கரையில மட்டும் போட்டு வருவோம். பார்க்கும் போது தெரியும், ஒருவேளை ஃபீடு போட்டு எல்லா ஃபீடும் தின்னு போச்சா அனிமல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பார்த்துதான் அடுத்த கொடுப்போம். சுத்தி நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு தின்னு. கரையிலேயே கரை பக்கத்திலேயே கொடுக்கறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதுதான் சார், அது வந்து சைஸ் வேரியேஷன் இருக்குங்க சார். ஃபீட் வாங்கும் போதே சைஸ் வேரியேஷன் இருந்துச்சு. அந்த சைஸ் வேரியேஷன் குறைக்கணும்னா அந்த சின்ன அனிமல்ஸ்ல இருந்தே நம்ம கொண்டு வந்துடணுங்க. சரிங்க சரிங்க. அந்த கடை கரை தனியா போட்டோம்னா வந்து 1 மந்த்ல இருந்து ஒரு 50 நாள் 60 நாளைக்குள்ளே நம்ம சைஸ் வேரியேஷனை கரெக்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் 1 வீக்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப சென்டரா ஃபீட் பண்றது எப்ப ஆரம்பிப்பீங்க? நடுவில் போடவே மாட்டீங்களா? இதே தானா சைஸ் வேரியேஷன் வந்து நமக்கு மனசு திருத்தி எப்பயோ சார். அதுக்கு பிறகு தான் சார் நான் கயிறு கட்டி ஃபீட் பண்ணுவேன். ரைட் ரைட். போட் ஃபீடிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா சார், அதுக்கு பிறகு அது வரைக்கும் கரை தண்ணி தான் சார். சரி, இப்போ வரைக்கும் நீங்க இந்த 30 நாளா பண்ணிட்டு வரீங்க. சரி, உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கா?
ரொம்ப மனசு திருப்தியா இருக்குங்க சார். நாளுக்கு நாள் ரொம்ப திருப்தியா இருக்குங்க. ஏன்னா வந்து அந்த நீங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு குரோத் கிடைக்குது. இருக்குங்க சார், அருமையா இருக்கு சார். அருமையா இருக்கு. அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாம ப்ரோபயோட்டிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாத காரணமா வேற ஏதாவது நீங்க டெக்னாலஜி புதுசா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அதுதான் காரணமா இல்ல டெக்னாலஜி ஏதாவது புதுசா இதுல நீங்க சொல்றீங்களா? என்னன்னா இது பாத்தீங்கன்னா சார், இந்த குளூம் செட் பண்ண அவங்க வந்து யூரியா சூப்பர் பாஸ்பேட்டு இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இது மாதிரிலாம் பொருள்லாம் வேதிப்பொருள்லாம் கலந்துதான் அவங்க அந்த குளூம் செட் பண்ணுவாங்க. நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அது இல்லாத அக்ரி லைம் கொடுப்பாங்க, இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நான் வந்து இது எதுவுமே கொடுக்க மாட்டேன் சார். குளூம் செட் பண்ண அந்த யூரியா